நானும் வெற்றி. வெல்கம் டு டுமாரோ சயின்டிஸ்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ வரதுக்குள்ளார பார்த்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு கிவ்வே கான்டெஸ்ட் வச்சிருக்கோங்க. அந்த கிவ்வேல வந்து யார் லக்கி வின்னர்னு பார்க்கலாம். அந்த லக்கி வின்னரை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிவ்வேல ஜாயின் பண்ணுற லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அது தான் அந்த கிவ்வே வீடியோவும் கீழே கொடுக்குறேன். அந்த பார்க்காத இந்த வீடியோ ஃபுல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு போய் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கடுத்து வந்து போன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து அந்த ஆன்லைன் ஷாப்பிங்னு ஒரு இது இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருந்தா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நல்ல வரவேற்பு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை இந்த மாதிரி ஆட் என் கொட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணணும்னா கீழே வந்து அதுக்கும் அந்த ஸ்பான்சர்னு போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதுலேயும் வந்து ஆடுக்காக என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. நம்ம சேனல் வந்து நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த சேனலில் வந்து அந்த இது அந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து வாங்குறவங்களுக்கு வந்து யார் அதிக பொருள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கூப்பன் வச்சு அந்த கூப்பன் படி கிஃப்ட் கொடுக்குறாங்க வாரத்துக்கு ஒன்று ஒன்று. அந்த கிஃப்ட்டு நம்ம இப்போ அந்த இயர்ஃபோன் கூட அதில் தான் வாங்கினாங்க. 80 ரூபாய்க்கு கிடச்சிச்சு, 150 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. அந்த இயர்ஃபோன் யார் இது வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ நம்ம வீடியோ தான் நிறைய நாட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தா நிறைய நாட்டில் வந்து இது இருக்குது. எல்லா மண் வளத்துலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் 1000 வந்து சூரியன் ஆண்டுகளாக வந்து சூரியனே பார்க்காது. எதிரான வில்லேஜ் இருந்துருக்கு, உலகம் எதிரான வில்லேஜ் இருந்திருக்கா, அந்த வில்லேஜை பற்றி தான் பார்க்கலாம். அந்த மாதிரி பெட்ரோல் இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் பிளேஸில் வந்து இது இருக்கிறதே கஷ்டம். அந்த அதுவும் சில கிராமத்தில் வந்து அந்த ரோடு வசதி இருக்கிறது இல்லை, அதுக்கடுத்து வந்து கரண்ட் வசதி இருக்கிறது இல்லை. அவங்களாம் பெரிய சாபம் மிக்க இவங்களை இது நகரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நகரத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1000 வருடமாக சூரிய ஒளியை பார்க்காத கிராமம் அது எந்த ஒரு இதில் இருக்குன்னா இது ஐரோப்பியான்ற இடத்துல வந்து ஐரோப்பியான்ற கண்டத்தில் வந்து நார்வேன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டுக்குள்ளார வந்து இது ரூர்ஜகான்ற பிளேஸ் தான். அது எந்த பிளேஸ்னால் வந்து அந்த சவுத் சைடில் வந்து நார்வேலேருந்து சவுத் சைடில் வந்து இந்த மலை குன்றுகள்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து அந்த குன்று நடுவில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து அது. அதில் வந்து இது அவங்க எந்த தொழில் நம்பின்னு இருக்காங்கன்னா அந்த உர தொழிற்சாலையும் அதுக்கப்புறம் வந்து இது ரயில்வே இதை நம்பி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் வந்து மண் வளம் மிக்கதுனால அந்த மண் வளத்தை நம்பி அக்ரிகல்ச்சர் பண்ணின்னு இருக்காங்க. 500 ஃபேமிலிங்க வந்து வசிச்சிருக்காங்க. 1990 வந்து அந்த இதில் வந்து குடியேற ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த இந்த நகரத்துக்கு வந்து வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது எப்படின்னு சொல்கிறேன், அது எங்கே அதுக்குதான் அந்த மவுண்டன் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால அவங்க வந்து சூரிய ஒளி கிடைக்கணுனாவே 10 கிலோமீட்டர் வந்து ரோப் காரில் போய் தான் அந்த அந்தாட்டக்கார நகரத்தில் போய் தான் வாங்கி வருவாங்களாம். இந்த நகரத்தில் வந்து சுத்தமாக இருட்டாக தான் இருக்குமா. அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து பாரிஸ்லேருந்து வந்தார், மார்டின் ஆண்டர்சன் ஒருத்தர் வந்தாங்க. அவங்க பாரிஸில் இருக்கிற டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைனல் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. அந்த சொல்யூஷன் என்னன்னு பார்த்தா 480 மீட்ரு மிரரை வச்சு ரிஃப்ளெக்ட், அப்போ தான் அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் இது பண்ணி புதுசு. அப்போ தான் வந்து அவருக்கு அந்த சூரிய ஒளி அந்த சூரியன் வரதுலேருந்து அந்த ஒளியை இது பண்ணி 365 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அந்த குளம் வச்சாங்க. அது எப்படின்னா அந்த நகரத்தோட வந்து சென்டர் பகுதியில் அது எவ்வளோ அந்த US டாலரில் பார்த்தா 8.5 லாக் டாலர் ஆயிருக்கான். அது வந்து 800 மீட்ரு வந்து கண்ணாடி ஹைட்டாம். அதுக்கடுத்தது வந்து இந்த இவர் தான் வந்து அதனால் அந்த நகரத்து பேரே வந்து மார்டின் ஆண்டர்சன் தான் அந்த நகரத்தை அழைக்கிறாங்களாம். அதனால் வந்து அதுலேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ சந்தோஷமாக இருக்குது. அலைமை அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அந்த மாதிரி இன்னும் பல நகரங்கள்லாம் இருக்குது. அதை பற்றியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் டப்புன்னு பெல் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.